வச்சிருப்போம். ஓகே. ஏய் நில்லடி, இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு படிக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு போனு? படிடி. அம்மா, இது என்னோட எக்ஸாம், எனக்கு பதிலா நீ எழுதுறதா இருந்தா சொல்லு, நீ சொல்றபடியெல்லாம் நான் கேக்குறேன். நீ பழைய காலத்து டிகிரி ஹோல்டர்மா, அதை வச்சுட்டு என்னோட எக்ஸாம்ல 4 லைன் கூட எழுத முடியாது. இப்ப நிறைய மாறிடுச்சுமா, உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து எதுவும் தெரியாம போச்சு, பாவம். அப்பா உன்ன எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுமா? என்ன வேலை வாங்காத. ஓ, அப்போ இந்த போன் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னா நீ ஒரு மிஷின்டி. அப்புறம் அது ரிப்பேர் ஆச்சுன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. உங்க ஜெனரேஷன் இருக்குல்ல, இன்டர்நெட்ல மத்தவங்க சாதிச்சதெல்லாம் பார்த்து கோவப்படணும்னு நினைக்கிறீங்க. அது இல்ல தர்ஷினி லைஃப், நீ என்ன சாதிக்கிறியோ அது தாண்டி லைஃப். யோசி. தேங்க்ஸ் மா, பட் ஐ நோ, எனக்கு தெரியும். அம்மா ஈஸ்வரி, உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றீங்க, அதெல்லாம் மீறி நீ செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்க, அப்படித்தானே? அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்த, நாளைக்கு என்ன வேலை சொல்லி கொடுக்க போற? சொல்லி தெரிஞ்சுக்கிறேன், அந்த பிள்ளை இந்த வீட்டுல பண்ண எல்லா தப்பும் நீ சொல்லி கொடுத்தா செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. அப்படி எல்லாம் இல்லங்க, அவங்க மேல ஒரு தப்பும் இல்லம்மா. ஏமா நீ எதுவும் பேச வேண்டாமா, உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, பேசாம நில்லு, நான் என் பொண்டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஈஸ்வரி, உனக்கு கொடுத்த டைம் ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, நீ என்னென்ன செய்வே செய், எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப மண்டக்குள்ள வேற விஷயம் ஓடிட்டு இருக்கு, எனக்கு வேற யோசனைகள் இருக்கேன், எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து வச்சு செய்யறேன். நடந்து நடந்து எவ்வளவு தூரத்துக்கு போறேன்னு நானும் பாக்குறேன், என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது, மனசுல வச்சுக்கோ. அக்கா, அக்கா, தம்பி, வாப்பா, வாப்பா. சரிமா, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. அக்கா எப்படி இருக்கேப்பா? எப்படிக்கா இருக்க, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன்ப்பா. ஏன்க்கா அப்படி சலிச்சுக்கிற, நல்லா இருக்கேன்னு தான் சொல்ல. இல்லப்பா, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த வெயில் வேற இப்படி வாட்டி வதக்கிதுப்பா. நல்லா இருக்கேன் விடு. வாங்க, என்ன ஏதாவது நன்கொடை வாங்க வந்தீங்களா? எனக்கு எதுக்குப்பா நன்கொடை, நான் ஒரு சாமியாடி, உண்டி கட்ட காசு குணமெல்லாம் எனக்கு எதுக்கு? நன்கொடையும் வேணாங்கிறிய, சாப்பிட சொன்னா சாப்பிடவும் மாட்டிய, வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்பிய. ஆமாமா, குணசேகரன் வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட்டு தப்பா வருவேன். சரி, புரிஞ்சுக்கிட்டா. சரி, வேற என்ன விஷயமா வந்திருக்கிய சொல்லுங்க. அக்கா, திருச்செந்தூர் பக்கத்துல ஆறுமோ நெறிங்கிற இடத்துல மெயின் ரோட்ல ஒரு 5 ஏக்கர் இடம் நம்ம தாத்தா வாங்கி போட்டு இருந்திருக்காரு. அப்பாவு கூட அதை சொல்லல. ஒரு நாள் மதுரை வீரன் வந்து எனக்கு அருள் வாக்கு மூலமா இதை சொன்னாரு, உன் பூர்வீக இடம் அங்க இருக்கு, அதை போய் பாருடான்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த போய் ஒரு நாள் பார்க்க போனா 5 வருஷம் ஆள் இல்லைனாலே ஆக்கிரமிச்சிருவாங்க, 50 வருஷம் ஆள் இல்லைனா கட்டடம் கட்டத்தானே செய்வாங்க. இப்ப என்ன, நான் வந்து பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கி தரணுமா? அந்த வேலையெல்லாம் 2 நாள்ல நான் சுழுவா முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? எப்படி? மாவட்ட கலெக்டர் எனக்கு வேண்டியவர், எனக்கு வேண்டியவர்னு சொல்றத விட மதுரை வீரனோட பக்தர். அவருக்கு மதுரை வீரன் அருள் வாக்கு நிறைய சொல்லியிருக்காரு, அதனால அவர் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்கு, அதனால என் மேல அவருக்கு ஒரு பிரியம். விஷயத்த சொன்ன, 2 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டாரு. 5 ஏக்கர் நிலம்,
இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு பல கோடி ரூபாய்க்கு போகும்ப்பா. அக்கா, நீ ஒரு ரெண்டு நாள் நேரம் ஒதுக்கி திருச்செந்தூருக்கு வந்துட்டேன்னா அந்த முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்தோட பத்திரம் தாய் பத்திரம் அடங்கல் எல்லாம் எடுத்து பதிகிறதுக்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரியாக்கா? ஏன் பேர்லியா? எதுக்கு தம்பி, நீயே வச்சுக்கோயே. அக்கா, எனக்கு யாருக்கா இருக்கா? அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாமே நீ தானக்கா. அம்மா இருமா. நம்ம மேல இருக்கிற பிரியத்துல சொல்றாருமா மாமா, உனக்கு புரியலையா? சொத்து ஒண்ணு அவர்கிட்ட இருக்கணும், இல்ல நம்ம கிட்ட இருக்கணும். மூணாவது மனுஷங்கிட்ட வெளியே போயிடக்கூடாதுல்ல, அந்த அக்கறையில சொல்றாருமா. மாமா எப்பயும் வெறுங்கையோட தான் வருவிய, இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தோட வந்திருக்கிய, பரவாயில்ல மாமா. சரி மாமா, போய் முடிச்சுட்டு வந்துருவோம். என்னப்பா? சரிங்கண்ணே, போய் வந்துருவோம். முடிச்சு வந்துடலாம் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் போகணும்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், நேரம் வைக்காம இருக்கு. முருகன் எதுக்காக தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன், மதுரை உரை மூலமாக. பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம் மாமா. தாய் மாமஞ்சேரி தங்கத்தட்டில் தான் வரும் பாக, அப்படி தான் வந்திருக்கு இன்னைக்கு. சரி, இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. எங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன சோழி இருக்கு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரியா? சாப்பிட்டு போங்க, கார் எடுத்துக்கங்க, நடந்து இருந்து போயிடாதே உங்க வீட்டில். நெசமா தான் சொல்றேன் மாமா, வாங்கப்பா. திருச்செந்தூர்ல சொத்து இல்லைன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டா வந்துருச்சு. சரிக்கா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இரு, சாப்பிட்டு போப்பா. அக்கா, நான் உண்மையிலே சாப்பிட்டு தான் வந்தேன். காபி சாப்பிடுறீங்களா? இவ்வளவு உள்ளன்போட கேக்குறா, ஓ அன்புக்காக ஒரு காபி சாப்பிடுறம்மா, போட்டு எடுத்துட்டு வா. காபி நல்லதா போடு, அன்னைக்கு எனக்கு போட்ட மாதிரி போட்டுறாதே. நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணவா? ஒன்னும் தேவையில்லை, இவளே போடட்டும். இவளை பாதி கெடுக்கிறது நீ தாண்டி. ஏக்கா சின்ன பிள்ளைங்களை போய் அதட்டுற? இல்லப்பா, அன்னைக்கு இவ ஒரு காபி போட்டாளே வாயில வைக்க முடியல, புதுசா கத்துக்கிறா இல்ல. கூட காபி எப்படி இருந்துச்சு தம்பி? பிரமாதமா இருக்குக்கா. நெசமா?